அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டு பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து நாலு ஆப்ஷன் வச்சு கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கிறேன் ஸோ நேற்று பார்த்த இந்த வீடியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மிஸ்டேக்ஸ் வந்துச்சு சரிங்களா ஸோ அது வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா ஸோ புதுசாகவே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால நான் இதில் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் குறைவான டைமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதல் கொஸ்டின் நமது அரசமைப்பு சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து நடைமுறைக்கு வந்தது சரிங்களா இரண்டாவது கொஸ்டின் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது எந்த மாநாட்டில் அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் மாநாடு எந்த நாள் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது பூர்ண சுவராஜ் டே எப்போ அப்படின்னு பார்த்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு நமது நாட்டில் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குவது எது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது எத்தனை அரசியல் கட்சி உறுப்பினர்கள் இருந்தனர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி அப்படின்னு தான் சரியான அன்சவர் நெக்ஸ்ட் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் கூட்டம் நடக்கும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் கூட்டம் நடக்கும் இரண்டாவது கூட்டம் வந்து ரெண்டு நாள் தள்ளி பதினொன்றாம் தேதி நடக்கும் ஸோ அந்த முதல் கூட்டத்தில் வந்து தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுப்பாங்க அவர் வந்து ரெண்டே நாள் இறந்துடுவார் சரிங்களா ஸோ இன்றைக்கி தேர்ந்தெடுப்பாங்க மறுநாள் இறந்துட்டதன் காரணமாக உடனே வந்து ஒரு நிரந்தர தலைவராக வந்து யார் ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவர் வந்து நியமனம் பண்ணுவாங்க சரிங்களா அவர் எப்போ நியமனம் பண்ணான்னா ரெண்டாம் மா ரெண்டாவது கூட்டத்தில் தான் ஸோ டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய மன்றத்தின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தன்னா இப்பதான் சொன்னேன் ராஜேந்திர பிரசாத் நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தார்கள் அப்படின்னா பதினைஞ்சு பேர் இருந்தாங்க எட்டு பேர் கொண்ட குழு அமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து அம்பேத்கர் ஆப்ஷன் பி அப்படின்றது சரியான அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு ஆலோசகராக டேஸ் நியமிக்கப்பட்டார் அப்படின்னா பி என் ராவ் சரிங்களா பிஎன் ராய் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அவர்தான் வந்து சட்ட ஆலோசகராக இருந்தார் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பி ஆர் அம்பேத்கர் அப்படின்றவ் தான் அரசமைப்பு சட்ட குழுவான முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் கூட்டம் நடக்கும் ஸோ இரண்டாவது கூட்டம் பதினொன்றாம் தேதி நடக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் எத்தனை நாடுகளில் அரசமைப்பை பார்த்து வாசி அதாவது பார்த்து வாசித்து நமது அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அறுபது நாடுகள் சரிங்களா சட்டம் இறுதி செயல்படுத்துவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் ஏ அப்படின்றது சரியான அன்சவர் அரசமைப்பு உருவாவதற்கு எவ்வளவு காலம் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் ஒரு சில புக்கில் பதினெட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த புக்கில் வந்து பதினேழு நாட்கள் தான் கொடுத்துருக்குறாங்க சிக்ஸ்த்து சோஷியல் சயின்ஸில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நமது அரசமைப்பு எப்போது தயாரானது அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் நடைமுறைக்கு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைமுறைக்கு வரும் நெக்ஸ்ட்டு நமது அரசியலமைப்பை உருவாக்க எவ்வளவு செலவானது அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவாச்சு அப்படின்றாங்க அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகவுரை என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி அதுதான் சரியான ஆன்சர் நமது முகவுரை டேஸ் என்று வரையறை செய்கிறதுனா இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு ஸோ இந்த அஞ்சுமே ஒரு அனைத்தும் தான் சரியான ஆன்சர் ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே டேஸ் என்கின்றோம் அப்படின்றாங்க இறையாண்மை அடுத்த கொஸ்டின் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முத் முதன்மை வடிவமைப்பாளராக கருதுபவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பராக கருதுபவர் அம்பேத்கர் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமது அரசியல் சட்டம் உருவான போது அதாவது உறுப்புகள் வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருந்தது தற்சமயம் நானூற்றி நாற்பத்தி எட்டு ஆக்ட் இருக்குது சரிங்களா பகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா போது இருபத்தி ரெண்டு இருந்து தற்போது இருபத்தஞ்சு இருக்குது அட்டவணை வந்து மொத்தம் போது எட்டு அட்டவணை இருந்து தற்போது பன்னிரெண்டு அட்டவணை உள்ளது அரசியலமைப்பு சட்டம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க புக்கில் துறையாமல் என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றிற்கும் மேற்பட்ட முறை அப்படின்னு கொடுத்துட்டுக்கிறாங்க சரிங்களா ஸோ இது வந்து நம்ம எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ இது கொஞ்சம் பார்த்துங்க ஏன் அப்படின்னா இது கரண்ட் அஃபேர்ஸில் கூட வரும் இது நீங்களாக சர்ச் பண்ணி தேடி எடுத்திங்கன்னா தான் ஸோ வரைக்கும் எத்தனை முறை திருத்திருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும் சரிங்களா ஓகே இருபத்தி நாலாவது பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் அதாவது ஈலியம் வாயுனால் வந்து நிரப்பப்பட்டு நாடாளுமன்றத்தில் நூலக பயில வச்சுருக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த வாயு அப்படின்னா ஈலியம் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆப்ஷன் சி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது அடிப்படை உரிமை அன்று அப்படின்றாங்க இது ஓட்டு உரிமை வந்து அடிப்படை உரிமை கிடையாது அது வந்து அர அதாவது அரசியல் உரிமை அது ஸோ பதினெட்டு வயது நெருமை அனைவரும் என்ன பண்ணுறாங்க கட்டாயம் குடிய அதாவது வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா நம்ம அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாப்பும் எது அப்படின்னா சமத்துவ உரிமை நெக்ஸ்ட் பாருங்கள் நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ அப்படின்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து நடைமுறைக்கு வரும் பொறுத்துக்காக சுதந்திர தினம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு பதினைந்து குடியரசு தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு சரிங்களா இந்திய அரசியலமைப்பு தினம் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு அனைவருக்கும் கல்வி உரிமை வந்து ஏப்ரல் ஒன்று சரிங்களா இது பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் பொறுத்துக்க சமத்துவ உரிமை வந்து பிரிவு பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் சுதந்திர உரிமை வந்து பிறகு பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து பிறகு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சார்பு உரிமை வந்து பிரிவு இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் சொல்கிறாங்க கல்வி கலாச்சார உரிமை பார்த்தீங்கன்னா பிரிவு இருபத்தி ஒம்போதுலேருந்து முப்பது வரைக்கும் சொல்கிறாங்க தீர்வுகாண உரிமை வந்து அதாவது பிரிவு முப்பத்தி ரெண்டு அதாவது அரசுக்குட்பட்டு தீர்வுகாண உரி வந்து பிரிவு முப்பத்தி ரெண்டு இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சமத்து உரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா அதில் வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சரிங்களா தீண்டாமை ஒழிப்பு வேலைவாய்ப்பில் சம ஊதியம் சமம் சம பங்களித்தல் அதாவது கல்வி மற்றும் பிற பட்டங்களை அதாவது கல்வி மற்றும் இராணுவத்தை தவிர மற்ற பற பட்டங்களை துரத்தல் ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமானது அங்கே தான் வரும் அது என்ன அதை பார்த்துங்க அதே மாதிரி சுரண்டலுக்கு எதிரான உரிமையும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க குழந்தை தொழிலாளர் வந்து இருபத்தி நாலு சொல்லும் சரிங்களா அது பார்த்துங்க சமயசார் உரிமையும் பார்த்துங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சமயத்தை நிறுவலாம் பரப்பலாம் அது உரிமை அதுமாரி நிறுவத்துக்கும் பரப்பத்துக்கும் வரி கொடுக்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி ஒரு கல் ஒரு பள்ளியில் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிறிஸ்டின் பள்ளி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மீட்டிங்கில் போய் கலந்துக்கலாம் கலந்துக்காமல் போகலாம் யார் அதர் கம்யூனிட்டி சரிங்களா சாரி அதர் ரிலிஜியன்ஸு சரிங்களா கலந்துக்கலாம் கலந்துகாம போகலாம் அது வந்து அவங்களுடைய விருப்பம் ஸோ அந்தளவுக்கு ஃபிளிக்சிபிள் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது சரிங்களா அதே மாதிரி காணும் உரிமை நமக்கு அதாவது நம்மளுடைய அடிப்படை கடமையில் ஏதாவது உங்களுக்கு ப்ரப் ப்ராப்ளம் அப்படின்னா சட்டப்பிரி முப்பத்தி ரெண்டுன்னு பிரகாரம் என்ன பண்ணலாம் உச்சநீதிமன்ற வரைக்கும் போய் வாதாடி உங்களுக்குண்டான உரிமையை நீங்கள் பெற்றுக்கொண்டு வரலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம் இது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நான் எடுத்து சொல்லிடுறேன் சரிங்களா அப்படி அப்போ தான் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் ஒருவேளை நான் இங்கேருந்து டேட்டு கொடுத்துட்டுக்கிறேன் ஸோ பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அதாவது நூற்றி ஒன்று அப்படின்றத ஆன்சர் நான் இந்த நேற்று வீடியோவில் கூட நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டின் பிரகாரம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டின் பிரகாரம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி மூணு முறை திட்டிருக்கிறாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டின் பிரகாரம் ஆனால் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு முறை தான் அப்படின்றதான் ஆன்சர் சரிங்களா இது தெரிஞ்சுங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு கவர் ஆகுற மாதிரி கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டுருக்குறேன் அது வந்து நாலு ஆப்ஷன் வச்சு தான் நான் எடுத்துகிட்டுருக்குறேன் சயின்ஸு சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நைன்த்து சயின்ஸு தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மேபி வந்து நெக்ஸ்ட் வீக் அல்ல அதுக்கு அடுத்த வீக்கில் இருந்து நம்ம சயின்ஸை பார்ப்போம் சரிங்களா ஸோ சயின்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது ஏன்னா எல்லாமே இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வந்து டெய்லியும் கொஸ்டின் எடுப்பேன் டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன் இப்போ வந்து முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ கூட போகிற மாதிரி இருக்கும் பார்த்துங்க சரிங்களா நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்